அகில இந்திய மஜ்லிஸ் ஏ இத்தியாதுல் முஸ்லிமின் கட்சி சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தல் ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் பலத்தை காட்டியது. அதன் அடுத்த இலக்கு தமிழக சட்டசபை தேர்தல். 30 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த கட்சித் தலைவர் உவைசி முடிவு செய்துள்ளார். ஏஐஎம்ஐஎம் கட்சியின் வியூகங்கள் குறித்து மாநில தலைவர் வக்கீல் அகமது சிறப்பு பேட்டியளித்தார். சிறுபான்மை ஓட்டுகளை ஏஐஎம் பிரித்ததால்தான் பீகாரில் பாஜக வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 240க்கு மிகையாம இருந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டது வெறும் 20 தொகுதிகள் தான். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 70 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 19 தொகுதியில் தான் கைப்பற்றியது. மீதி இருக்கிற 51 இடங்களில் மஜ்லிஸ் கட்சி போட்டியிடவில்லையே. நாங்கள் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்பு நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே தேஜஸ்வி யாதவ் அவர்களின் மிக நெருக்கமானவர்களிடம் கூட்டணி பற்றி பேசி நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். நாங்கள் கூட்டணியோடு செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று நாங்கள் கோரிக்கை கூட வைத்திருந்தோம். ஆனால் இந்த காங்கிரஸ் வந்து எங்கே மகா கட்பந்தில் வந்து மஜ்லிஸ் கட்சி உள்ளே வந்துட்டா எங்களுடைய செல்வாக்கம் இன்னும் குறைந்துவிடும் என்ற பயத்தின் காரணத்தினால் எங்களை வந்து அந்த கூட்டணிக்குள் வராமல் தடுத்து விட்டது. நாங்கள் போட்டியிட்ட 20 தொகுதிகளில் 5 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெற்றோம். 9 தொகுதியில் காங்கிரசுடன் இருக்கின்ற மகா கூட்டணி 9 இடங்களையும் மீதி இருக்கிற 6 இடங்களையும் மட்டும்தான் பாஜகவுடைய கூட்டணி கட்டி வெற்றி பெற்றது. அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக அவங்க அந்த பதிலை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காங்கிரஸை வந்து பாஜக எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு கட்சியாக தானே இருக்கிறது. அதனால தானே மஜ்லிஸ் கட்சி அந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெறுகிறது. கிரவுண்ட் லெவலில் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்த ஒர்க்கர்ஸு, பார்ட்டி ஒர்க்கர்ஸ், பார்ட்டி கேடர்ஸ் அப்படி இப்பெல்லாம் சிதறி போயிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, முதல்ல மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இல்லை அதனுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸை சேர்க்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை வார்டு மெம்பராக அவர் ஜெயித்த பிறகு டக்குன்னு 25 கோடி, 20 கோடி, 30 கோடிக்கு விலை போயிடுறாங்க. அதற்காக மக்கள் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸை நம்பலை. அதனால்தான் மஜ்லிஸ் கட்சி காங்கிரஸ் இருக்கிற இடத்தை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் வந்து மஜ்லிஸ் கட்சி ஏற்றுக்கிறாங்க. நாங்கள் வந்து எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ்க்கு அந்த காலி இடத்தை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக எல்லா மாநிலங்களையும் நாங்களுடைய கட்சி விரிவாக்க செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலிலும், அதுக்கடுத்தது வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தலிலும், அதுக்கடுத்தது 2022 யூபி சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் முழு பலத்தோடு தேர்தலில் சந்திப்போம். தமிழகத்தில் பாஜக கட்சியின் பி டீமாகத்தான் மஜ்லிஸ் கட்சி இருக்கும் என தமுக தலைவர் ஜவாஹிருல்லா கூறுகிறாரே. ஜவாஹிருல்லா பேராசிரியர் சொன்ன கருத்து வந்து அவரே திரும்பி இன்னொரு முறை அந்த பரிசீலனை செய்யணும். ஏன்னா வந்து இப்போ அவர் ஒரு பேட்டியில் அவருடைய கருத்தை பார்த்தேன். இவ்வளோ எதிர்க்கக்கூடிய ஓசிக்கு இடி ரைடோ ஐடி ரைடோ பண்ணலன்னு, அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கவே இல்லையா? நீங்கள் அப்போ பாஜக பிஎஸ்சி டீமாக வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க. 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் இருந்தீங்க. அப்போ இதே திமுகவுக்கு நீங்கள் என்னென்ன பேசுறீங்கன்னு இப்போது சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோ வந்து சுற்றிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் தன்னுடைய சுய லாபத்துக்காக, மக்களுடைய லாபத்திற்காக இல்லை, சமுதாயத்தின் லாபத்திற்காக இல்லை, தன்னுடைய சுய லாபத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அது நாங்கள் ஒரு பொறுத்தாவே நினைக்கல. முஸ்லிம் ஓட்டுகளை மட்டும் நம்பி போட்டியிடும் நீங்கள் தமிழகத்தில் என்ன சாதித்துவிட முடியும் என நினைக்கிறீர்கள்? நாங்கள் வந்து ஒரே ஒரு சமூகத்துக்குண்டான அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடியது அந்த கருத்தை நான் மறக்கிறேன். எங்களுக்கு பல மாநிலங்களில், பல மாநிலத்தில் பல பிரதிநிதிகள் எங்கள் கட்சியின் அங்கீகாரம் பெற்ற நகராட்சி உறுப்பினர்களாகவும் மாநகராட்சி உறுப்பினர்களாகவும் இருக்கின்றனர். அதே போல் வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து அனைத்து இருப்போம் மக்களும் யார் யாருக்கு அநீதி இழக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக விலகி கொண்டிருக்கிறார். ஓய்சி சாஹிப் அவர்கள் தலைமையில் அவருடைய பின்னால் இயங்கி ஒரு அரசியல் ரீதியாக வந்து
பலம் வர எல்லா மக்களும் பேராதருடன் நாங்கள் களத்தில் நின்று வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ, பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு எம்பி தான் முதல்ல. அந்த ஒரு எம்பி இன்னைக்கு பாஜக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எல்லாருக்கும் செப்ப சமானமாக விளங்கி கொண்டிருக்கிறார். இல்லை, அவரை பார்த்தாவே பாராளுமன்றத்தில் இருக்கிற 533 எம்பிகளும் கதறாங்கல்ல. அந்த ஒரே ஒரு தான், நம்முடைய உரிமைக்காக ஒருத்தறிந்த போது அந்த குரல் வந்து சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலையோ நம்முடைய பிரதிநிதி, அந்த ஒரு பிரதிநிதியாக துவக்கி பல பிரதிநிதியாக அதை மாற்றுவோம், அந்த சக்தி நம்மகிடம் இருக்கிறது. தமிழக ஊடகம், தென்னிந்திய ஊடகம், அனைத்து ஊடகம் வந்து ஓசி பின்னாடி சுற்றின்னு இருக்காங்க. ஏன் அப்போன்னா அவர் தான் ஒரு சின்ன சக்தி தானே. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்து விட்டது. ஓசி வந்து இன்னைக்கு வளர்ந்து விட்டார், அவர் தான் இன்னைக்கு பேசக்கூடிய பொருளாக இருக்கிறது. அதனால் வந்து நாங்கள் சாதிக்கிறோமோ இல்லையோ மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், மக்களை எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். வரும் சட்டமன்றத்தில் மஜ்லிஸ் கட்சியினுடைய பலத்தை நாங்கள் நிரூபிப்போம். திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர் போன்ற சில தொகுதிகளில் தானே உங்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது? திருச்சியில் நடந்த இந்த ஆலோசனை மண்டல செயற்குழு கூட்டத்தில் நீ கிட்டத்தட்ட வந்து மண்டலம் 8 மாவட்டத்திலிருந்து 200 மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நம்முடைய பேராதரவை இந்த மஜ்லிஸ் கட்சிக்கு உள்ளது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கடலூர் பாருங்கள், அதே போ நாகை மாவட்டத்தை பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தை பாருங்கள், இந்த மாவட்டத்தையெல்லாம் நாங்கள் வந்து மிக வீரியமாக எங்கள் கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பல முஸ்லிம் கட்சிகள் இருக்கின்றன, அதில் ஒன்றாக ஏஐஎம்ஐஎம் இருக்கும் என்கிறார்களே. நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலா மாதிரி பேசுறீங்களே. கிட்டத்தட்ட 70 மேலாக இந்த கட்சி வந்து நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு 3வது இடத்துக்கு கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் பெற்று நாங்கள் பெற்று இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள், நீங்கள் சொல்லக்கூடிய எந்த இஸ்லாமிய கட்சியும் தனித்து நின்று இவ்வளோ பெரிய வாக்குகள் வாங்கின சரித்திரமே இல்லைன்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பாதிக்கப்பட்ட பின்தங்கிய இஸ்லாமியர்கள், தலித்துகள், எங்களுக்குன்னு ஒரு அரசியல் தளம் வேண்டும், எங்களுக்குன்னு ஒரு தேசிய அளவில் ஒரு தலைவர் வேண்டும், அதுதான் விரும்புகிறார்கள். அதனால் தான் இந்த கட்சிக்கு பின்னாடி வந்து இளைஞர்கள், படித்தவர்கள், பெரியவர்கள் எல்லாமே இந்த கட்சிக்கு பின்னாடி தன்னுடைய இணைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவைசிக்கு தமிழகத்தில் செல்வாக்கு இல்லை என ஜவாஹிருல்லா சொல்கிறாரே. ஜவாஹிருல்லாக்கு வந்து இந்த கருத்து வந்து அவருடைய கருத்தா இருக்கும். எங்களுக்கு எந்த எங்கேயுமே செல்வாக்கு இல்லைன்னா அவர் ஏன் அடிக்கடி இந்த விவாதத்தில் வந்து அவர் கலந்துக்கிறாரு? அவர் எங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிறார். அவர் ஜவாஹிருல்லா வந்து இன்னைக்கு வந்து மஜ்லிஸ் கட்சி, அவர் எப்போவுமே மஜ்லிஸ் கட்சி மட்டும்தான் இந்த 4 காலமாக பேசக்கூடியாத இன்னைக்கு அவர் வந்து இந்த 1 பீகார் தேர்தலுக்கு அப்புறம் அவர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஒரு முறை வந்து இந்த மஜ்லிஸ் கட்சியில் தமிழகத்தில் கால் பதித்து விட்டால் இவங்க எல்லாமே காணாமல் போய்விடும் என்ற பயம் வந்து விட்டது இவங்களுக்கு. தமிழக சட்டசபை தேர்தலில் வியூகம் என்ன, கூட்டணியா தனித்து போட்டியா? இப்போ கமலோட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் இதுவரைக்கும் போகல. கூட்டணி என்று சொன்னால் ஆன்டி பிஜேபி. இன்னைக்கு பிஜேபிக்கு எதிர்க்கக்கூடிய சக்திகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் வந்து கடந்த 2.5 காலமாக வந்து நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் அழைத்தால் கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்து நாங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் தனித்து போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழகத்தில் ஓவைசி பிரச்சாரம் செய்வாரா? மாநில நிர்வாகிகளுடன் இந்த வாரத்தில் வந்து ஹைதராபாத்தில் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்கிறார். அதற்கப்புறம் அவர் ஜனவரி மாதத்தில் வந்து தமிழகம் வரார். திருச்சி, சென்னை ஆகிய இரண்டு நகரங்களிலும் அவர் தன்னுடைய அரசியல் தேர்தல் பயணத்தை தொடங்க இருக்கிறார்.